ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி 2022க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது யாருக்கு? டிவி, டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அண்ட் மெடிக்கல் கார்டு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம இது எப்படி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். டாக்குமெண்ட் வெரிபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும்னு நம்ம பார்க்க போறோம். மெடிக்கல் எக்ஸாமுக்கு அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகி போகணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க பார்க்கலாம். இது அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க, 7ஆம் தேதியில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எப்ப இது அபிஷியலா டிவிக்கும் டாக்குமெண்ட் வெரிபிகேஷனுக்கும் மெடிக்கலுக்கும் எப்போ ரிலீஸ் ஆகும் சொல்லி டேட் கொடுத்திருந்தாங்க, ஷெட்யூல் பண்ணி கொடுத்திருந்தாங்க. 17ல இருந்து ஆன்வர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்றதுக்கு அவங்க வெப்சைட் முன்னாடி அவங்க கொடுத்திருந்தாங்க. இந்த வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுடையது நீங்க போகும்போது இந்த டிவிக்கு ஏற்பட்டும் மெடிக்கலுக்கு போகும்போது உங்களோட அட்மிட் கார்டு இல்லாம போக கூடாது, அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் அவங்க லேட்டஸ்டா விட்டுருந்தது. 7ஆம் தேதி போல July 7 ரிலீஸ் பண்ண நம்ம அந்த வெப்சைட்க்கு அவங்க போயிடலாம். டைரக்டா நீங்க டைப் பண்ணிருக்க அது இருக்கிறத டைப் பண்ண இந்த மாதிரி வரும். இதை ஃபர்ஸ்ட் தான் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க, இந்ததுல வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். ஓகே, இந்த இது வந்திருக்கும். இந்த இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ்ல வந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இந்த வந்து சிம்பிளா நீங்க இதை க்ளோஸ் பண்ணிருக்கேன், அதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஓப்பன் ஆகும். இங்க அங்க கொடுத்த மாதிரி இங்க டேட் இருக்கும், அதாவது எப்ப வரைக்கும் சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா 17/7 ஸ்டார்ட் பண்ணி 10/8 வரையும் சொல்லியிருக்காங்க. அந்த டைம் இந்த டேட்டுக்குள்ள நடக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அது டிபெண்ட், ஒவ்வொரு ஆளுக்கும் டிபெண்ட் டேட் மாறுது. நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஃபார் ஆன்லைன் அப்ளிகேன்ட் ஒன்லி, அதாவது உங்களுடைய இதுல வந்து 3 இதுல கொடுத்திருக்காங்க, மெத்தட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இங்க கொடுங்க, அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, டேட்டு மந்த் இயர்ல கொடுக்கணும், அதை நீங்க சப்மிட் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் இதை வந்து ஆட் பண்ணி இங்க என்ன வருதுன்னு நீங்க சப்மிட் பண்ணா போதும். சப்மிட் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை வந்துடும். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லாத பட்சத்துல இன்னும் யுவர் ரோல் நம்பர், உங்க ரோல் நம்பர் தெரியும்னா உங்க ரோல் நம்பரங்க டைப் பண்ணுங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்து இதை 7, 6 எவ்வளவுன்னு சொல்லி சம் பண்ணி இங்க போட்டுருக்க, போட்டுட்டு இங்க சர்ச் பண்ணுங்க, வந்துடும். அதுவும் இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மெத்தட். ஓகேவா, உங்க நேம்ல 4 கேரக்டர் வந்து நீங்க டைப் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர் லெட்டர்ஸ் 4 கேரக்டர் நீங்க டைப் பண்ணலாம் அந்த இடத்துல உங்களோட நேம்ல. அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம்லயும் 4 கேரக்டர்ஸ் 4 லெட்டரை நீங்க எழுதலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அடுத்து அதே மாதிரி ஹியூமன் வெரிஃபிகேஷனுக்காக இதை நீங்க ஆட் பண்ணி சம் பண்ணி போட போறீங்க. இங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கானது ஓப்பன் ஆகும், உங்களுடைய அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வந்திருக்கும், உங்களோட ரோல் நம்பரு எல்லாமே, உங்க நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அது வந்திருக்கும். உங்களோட கேட்டகரி இதுல எல்லாம் வந்திருக்கும். இதுல முக்கியமா உங்களுடைய டேட் என்ன, உங்களோட டைம் என்ன, இதெல்லாமே வந்திருக்கும். அதை நீங்க இதை பார்த்து வச்சுக்கோங்க, அதை மிஸ் பண்ணிடாம வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா கிளிக் ஹியர் டு பிரிண்ட் யுவர் அட்மிட் கார்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இதுதான், உங்களுடைய அட்மிட் கார்டா இருக்கும், மெடிக்கல் டீடைல்ஸ் எல்லாத்துக்கும் போறதுக்கு தேவையானது. இதுல உங்க டீடைல்ஸ் உங்களுக்கு எப்ப அப்படின்றது இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, இந்த டேட் இதான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உங்களுடைய டைம் என்ன, ரிப்போர்ட்டிங் டைம் என்ன அப்படின்றது இங்க இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். உங்களுடைய போட்டோ அங்க இருக்கும், அதே மாதிரி இங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்க ஜெண்டர் இங்க இருக்கும், இங்க நேம் இருக்கும், ரோல் நம்பர் உங்களுக்கு இருக்கும், எல்லாமே உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் நீங்க போகக்கூடிய அட்ரஸ் எந்த அட்ரஸ்ல உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த அட்ரஸ் தெளிவா அங்க கீழே இருக்கும், அதை நீங்க பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, இங்க உள்ளதுல ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு எங்க கொடுத்துருக்காங்க, எத்தனாம் தேதி அப்படின்றத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வேற நண்பர்களும் இந்த கமெண்ட்ல பாக்கும் போது உங்க சென்ட்ரலே அவங்க வந்தாங்கன்னா சின்ன சப்போர்ட் இருக்கு, ஒரு உதவிக்கு அது பயனுள்ளதா இருக்கும். நீங்க செக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க உங்களுக்கு விருப்பம் இருந்த பட்சத்தில். இது பாத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் இப்ப இந்த சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூ இந்த மாதிரி இருக்க இதுக்கெல்லாமே குரூஷியல் டேட் வந்து பழசு. இது இந்த இருக்கிறது புதுசு. இது என்ன ஃபார்மேட், யாரெல்லாம் ஓபிசிக்குள்ள வருவாங்க, யாருக்கு இடபிள்யூஎஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது நம்ம சேனல்ல இந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்க செக் பண்ணி பாருங்க, இதுல ஃபுல்லா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ஓகே, இது வச்சிருந்துச்சுன்னா நீ கொண்டு போயிருங்க, இல்லாத பட்சத்துல இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க போறதுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இதோட கார்டுலயே நான் கொடுத்துறேன், இந்த வீடியோட கார்டுலயும் கொடுத்துறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் இதோட வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்க. தென் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இது நீங்க போறும்போது டாக்குமெண்டா இருக்கட்டும் மெடிக்கலா இருக்கட்டும் உங்களுக்கு எப்பயுமே கையில என்ன இருக்கணும்னா ஒரு அட்மிட் கார்டு உங்க கையில வேணும். இந்த வந்துருச்சுலயே அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு போட்டோ எடுத்து சொல்லு, 4 போட்டோ வந்து நல்ல ரீசெண்ட்ல எடுத்த போட்டோ நீங்க வச்சுக்கோங்க. அது இல்லாம ஒரு ஐடி ப்ரூஃப், அதாவது போட்டோட ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ப்ரூஃப் இருக்காது, பேன் கார்டு, பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது நீங்க ப்ரூஃபுக்கு காட்டுக்கா. மெடிக்கல் டைம்ல வரும்போது கிளீன் ஷேவ் ஆகணும். ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஃபுல்லாவே செக் பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து நீட்டா ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. அப்படின்ற போது நீங்களும் கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனா இருக்கிறது ஓகே, எல்லா பக்கமுமே நல்லா நீட் அண்ட் கிளீனா ஷேவிங் பண்ணி பக்கா வருங்க. உங்களுக்கு வந்து புதுசா க்ளோத் வாங்கிக்கோங்க, இன்னர் வேர்ஸ் வந்து புதுசா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்க வந்து இன்னர் வேரோட தான் நிக்கிற மாதிரி இருக்கும், ஃபுல்லா செக் பண்ணுவாங்க எல்லாமே. அந்த
டைம்ல வந்து கொஞ்சம் ஒரு நல்ல குவாலிட்டியான குளோத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி குளோத்தை வாங்கிக்கோங்க, இல்லாட்டி ஒன்று ரெண்டு நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ பக்காவா இருக்கணும். எல்லா இடங்களும் பிரைவேட் ஏரியால இருந்து முதல் கொண்டு எல்லாமே நீங்க கிளீனா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அவங்க ஒரு இம்ப்ரெஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட மறுபடியும் ரீமெடிக்கல்னு சொல்லாம அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓகே தானே, சின்னதாக ஓகே பக்கம் அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு இது. அந்த அளவு நீங்க கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ரிலேட்டடான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்க டாக்குமெண்ட் கொண்டு போவீங்க இல்லையா, 10th சர்டிபிகேட்டா இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டி, இந்த மாதிரி சர்டிபிகேட் நம்ம கொண்டு போவோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட் கொண்டு வரும்போது அதெல்லாம் ஒரிஜினல் ஒரு எடுத்து வச்சுங்க. அது இல்லாம ஒரு செட்டு வந்து செராக்ஸ் எடுத்து அதை செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு நீங்க கையெழுத்து போட்டு வச்சுங்க. அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருக்க எம்டி பிளேஸ்ல உங்களோட சைனை போட்டுட்டு மேல வந்து செல்ஃப் அட்டஸ்டேட்னு சொல்லி போட்டு எழுதிட்டீங்கன்னா போதும், அவங்களுக்கு தெரியும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் இதுல ஒண்ணா காப்பி எடுத்துக்கீங்க, செராக்ஸ் காப்பி, அதுல மட்டும்தான் பண்ணணும், நீ ஒரிஜினல் எதுவும் தெரியாம பண்ணிடாதீங்க. இதை மட்டும் வேற யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த செல்ஃப் அட்டஸ்டேஷன் மட்டும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஒரிஜினல் யார்ட்டையும் கொடுக்காதீங்க, நீங்க எப்பயுமே கையில வச்சுக்கணும் ஒரிஜினல். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஹைட்டோ ஜெஸ்டோ அந்த மெஷர்மெண்ட்ல வந்து ஒரு ரிலாக்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க சில சர்டிபிகேட்ஸ் வச்சிருப்பாங்க, அதை நீங்க கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போயிடணும். அது முக்கியமா அவங்க கொடுத்துருப்பாங்க, தனிச்சரியிலேயே கொடுத்துருப்பாங்க, அதுபடி உங்களோட இருக்கிற வச்சதுல நீங்க அதுக்கான சர்டிபிகேட்ஸ் நீங்க கையில எடுத்துக்கிறது சிறந்தது. நெக்ஸ்ட் இப்ப இந்த கம்யூனிட்டி இதெல்லாம் சொல்ற போது இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இந்த இது வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் அதோட ஒரிஜினல் அபிஷியலா கொடுத்த ஃபார்மேட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும். அதோட லிங்க் கீழே நான் அந்த முன்னாடி கார்டில் கொடுக்குறேன்னு சொன்னது இல்லையா, அந்த வீடியோ கீழே இருக்கும், அதில் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து டெலிகிராம் சேனலில் எந்த இதில் கரெக்டான பிளேஸில் எங்கே இருக்குன்றது அதிலேயே லிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் எடுத்து நீங்கள் அதோட ஃபார்மேட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்மேட் வந்து எஸ்சிக்கு தேவையில்லை, தமிழ்நாடு பொறுத்தவரை எஸ்சிக்கு கரெக்டாக இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு சில மாற்றங்களோட இருக்கும் இவங்க கொடுத்துருக்க மெத்தடில், அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஏதாவது டவுட்டு சந்தேகம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம டாக்குமெண்ட் கொண்டு வரும்போது இப்போ ஒரு 10th பிளஸ் 2 கொண்டு போறோம்னா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, உங்க ஏஜ் வெரிஃபை பண்ணுவாங்க, உங்க நேம் கரெக்டா இருக்கான்னு பாப்பாங்க, எல்லாமே இது ரெண்டுமே கரெக்டா உங்களோட சர்டிபிகேட்டுக்கும் அதுக்கும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். இப்ப இந்த கேஸ் சர்டிபிகேட் தான் ஃபார்மெட்டு அவங்க சொன்னபடி இருக்கணும். ஓகேவா, எஸ்சிக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கிறதும் அதுவும் சென்ட்ரலுக்கும் தமிழ்நாட்டுல ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் செல்லும் எஸ்சி இது, மற்றவங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அந்த ஃபார்மெட் எல்லாமே அதுல இருக்கும். டெலிகிராம்ல நீ செக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் அந்த சர்டிபிகேட்ஸ் அதுபடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்க முன்னாடி சொல்லியிருப்பாங்க குறிச்ச டேட்டுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொடுக்காத பட்சத்துல எப்படி எடுத்துக்கிறோம்னா, அது நீங்க சப்மிட் பண்ணா நாங்க யூஆர் கேட்டகரியில தான் எடுப்போம், அந்த கம்யூனிட்டி வைஸ் நாங்க எடுக்க மாட்டோம், அலாட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல உங்களோட சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாம இடபிள்யூஎஸ் இருப்பாங்கல்ல, இடபிள்யூஎஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து இன்கம் இது அதே மாதிரி அசட்டுடைய சர்டிபிகேட் வச்சிருந்தாங்கன்னா அவங்க கம்மியா வாங்குறாங்க வருமானம் இருக்கின்ற பட்சத்துல அவங்களுக்கான சர்டிபிகேட்ஸ் வச்சிருப்பாங்க, அதை நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது. இதை அவங்க சப்மிட் பண்ணணும். ஓகே, இந்த இதுல முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல பாருங்க, சிஎஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து சப்மிட் பண்ணா ஒரிஜினலா அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்ல. ஓகேவா, நீங்க கொடுக்காத பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் ஜென்ரல் கேட்டகரியா தான் எடுப்பாங்க, யூஆர்ல தான் அவங்களை இது பண்ணுவாங்க. நீங்க இந்த இதுல எந்த இதுல இருந்தாலுமே அவங்க யூஆர் கேட்டகரியில தான் எடுப்பாங்க. சில நேரம் இதுக்கு நீங்க சப்மிட் பண்ணாதனால யூஆர் கேட்டகரி அவங்களை வச்சுட்டாங்கன்னா அந்த யூஆர் கேட்டகரியில நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணா மட்டும்தான் அந்த ஜாப்ல போக முடியல, நம்ம அந்த இடத்துல வெளியே வர மாதிரி ஆயிரும், அதை மேக்ஸிமம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த யூஆர் பொறுத்தளவு கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமா தான் இருக்கும். ஓகே, அதை நம்ம கிளியர் பண்ண முடிஞ்சுன்னா பரவாயில்ல உள்ள போயிடலாம், இல்லாம வச்சதுல நம்ம அதுல இருந்து வெளியே வர மாதிரி ஆயிரும், அதை நீங்க மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இங்க குரூஷியல் டேட் அவங்க கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் எப்படி வாங்கணும், நீங்க வாங்குறது எவ்வளவு குறிக்காம முடியும் வாங்க, முடியாத பட்சத்துல இவங்க சொல்லியிருந்த குரூஷியல் டேட்ன்றது வந்து 30 அது இங்க 3 வருஷத்துக்கு சொல்லியிருப்பாங்க, 2019 வரைக்கும் இருக்கும், இதுல இருந்து இந்த 22 வரைக்கும் உள்ளது. ஓகே, இதுதான் இதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க, இதுக்குள்ள இதுல இருந்து இதுல இருக்கணும், அதே மாதிரி 22 தாண்டக்கூடாது, இதுக்குள்ள இருக்கணும், கேப்புக்குள்ள இருக்கணும், அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த இதுல. ஓகே, நாட் ஃபால் இந்த கிரீமி லேயர் ஆஃப் தி குரூஷியல் டேட் அவங்க சொல்லியிருக்கிறது. நீங்க எப்படியாவது இதுல இருந்து ரெண்டு இதுல சொல்லி இது பண்ணுவாங்க, ஒண்ணு உங்களுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு தடவை ஆப்ஷன் மாதிரி கொடுப்பாங்க, நீங்க ஜாயின் பண்ற போது மறுபடியும் ஒரிஜினல் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்க ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லி ஒரு சில நேரம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அதையும் முழுசா நீங்க நம்பி போக வேணாம். நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் பக்காவா கொண்டு வரது சிறந்தது, ரிஜெக்ட் பண்ணிட்டா நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அந்த கண்டிஷன் நம்ம போயிருவோம், அதனால நீங்க அதை கொஞ்சம் கவனம் கையாளுங்க. உங்களுக்கு இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கிருக்க, இந்த குறிச்சல் டேட்டுகள் வாங்க முடியல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா பரவாயில்ல, வாங்கிருங்க, நீங்க வாங்கிட்டு கொண்டு போயிருங்க, கொஞ்சம் டைம் தள்ளி போனா கூட பிரச்சனை இல்லை, உங்க கையில இருக்குல்ல அந்த டாக்குமெண்ட் அதை அவங்க கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க முயற்சி நீங்க கண்டிப்பா வாங்க. அந்த லிஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா கடைசியா கோவிட் செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்க பிரிண்ட் எடுத்து ஒரு உங்களோட நேம், ரோல் நம்பர், எக்ஸாம் நேம், டேட்டு, ஷிப்ட், எங்க அட்ரஸ் அதை உங்க சைனை போட்டு சும்மா எடுத்து வச்சுக்கோங்க. இது அவசியம் இருக்காது, இப்ப எல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுக்கலாம், அவசியம் இல்லை. பட் ஆனா இதுல
வந்ததுனால நீங்க என்னனக்கு ஜஸ்ட் ஒன் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கையில வச்சுக்கோங்க. கேட்டா கொடுத்துக்கல என்ன தேவை. நெக்ஸ்ட் இதோட மெயினா நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு செக் லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடி பார்த்ததா அது எல்லாமே பார்த்ததுதான். ஃபர்ஸ்ட் நம்ம அட்மிட் கார்டு கையில இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ரீசன்ட் போட்டோ இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒன்னு வந்து ஐடி ப்ரூஃபோட போட்டோ இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து நீங்க சர்டிபிகேட் ஒரிஜினல் என்னென்ன சர்டிபிகேட் வேணுமோ அதெல்லாம் நீங்க கரெக்டா வச்சிருக்கீங்களான்னு பார்க்கணும். அது இருக்கிற சான்றிதழ் ஓகே அமெரிக்க சர்டிபிகேட் பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிபிகேட் இருக்கு அந்த நீங்க சர்டிபிகேட் சில பார்க்கணும். அடுத்து கேஸ்ட் சர்டிபிகேட் சொல்லியிருப்பாங்க அதை நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் ஓகே இடபிள்யூஎஸ் வந்து இவங்களுக்கான சர்டிபிகேட்ஸ் இன்கம் ப்ரூஃப்க்கான சர்டிபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம இதை கொண்டு போகலாம். இது இல்லாம ரிலாக்ஸேஷனுக்காக ஹை டே ஜஸ்ட்ல ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்க அதுக்காக வச்சிருந்த சர்டிபிகேட்ஸ் நம்ம கொண்டு போகணும் சப்மிட் பண்றதுக்கு. இதெல்லாமே செக்லிஸ்டா இதெல்லாம் பக்காவா இருக்கான்றதை நீங்க போறதுக்கு முன்னாடி 100% முடிவு பண்ணிட்டு நீங்க போகணும் ஓகே. போறதுக்கு முன்னாடி எல்லாமே உங்க கையில் இருக்கணும் ஓகே. இது நீங்க எவ்வளவு தாண்டி வந்திருக்கீங்க இந்த தானே மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு ஜாப்ல தான் உட்காரணும், அதை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது ஓகே. தெளிவா பண்ணுங்க, நர்வஸா பண்ணாதீங்க. மெடிக்கல் டைம் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கணும், கொஞ்சம் நீங்க கவனமா செக்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, வாழ்வோம் மேடம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ரெண்டு சிந்திக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.